அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இன்று மூன்றாம் பிறை தரிசனம். இந்த தரிசனம் எப்படி பண்ணணும், எந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும், யாரை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைய நாள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான நாள், மூன்றாம் பிறை தரிசனம். இந்த நாள் எதற்காக நம்ம சந்திர தரிசனம் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து சந்திர தரிசனம் பண்ணும்போது நம்ம என்ன நினச்சி வேண்டுதல் பண்ணுறோமோ அது கட்டாயமாக நிறைவேறும். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா செல்வம் பெருகும். நம்ம கையில் பார்த்திங்க அப்படின்னா நாணயம் அல்லது பணம் வைத்து நினைத்து வழிபாடு செய்யும்போது செல்வங்கள் பெருகும். சந்திர தரிசனம் பண்ணும்போது நீங்கள் கையில் பார்த்திங்க அப்படின்னா பச்சை அரிசி எடுத்து வச்சுக்கிடணும். 1 ரூபா நாணயம் அல்லது 5 ரூபா நாணயம் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா சேமித்து வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்டோ அதை நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. வைத்து நீங்கள் வந்து உள்ளங்கையில் மூடி நீங்கள் மேற்க பார்த்த மாதிரி ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிறது சொல்லலாம். இல்லைன்னா ஓம் சந்திர பகவானே நமக ஒரு 3 முறையோ அல்லது 9 முறையோ சொல்லிவிட்டு நீங்கள் அதற்கப்புறம் பணம் வசி வசி அப்படிங்கிறத சொன்னாலும் நல்ல ஒரு பலனை கொடுக்கும். நீங்கள் உள்ளங்கைக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் சொல்லிவிட்டு அந்த பணம் இருக்குது பார்த்திங்களா, பணத்தை வந்து சேமித்து வைக்கிற உண்டியில் போட்டுக்கலாம். அல்லது நம்ம பர்ஸ் இருக்குது பார்த்திங்களா, பர்ஸில் வச்சாலும் நமக்கு பணம் பிறக்கும். அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் சேர்த்து வைத்து பாருங்கள். நான் ஏற்கனவே போன பதிவிலே சொல்லியிருந்தேன், அதாவது போன மூன்றாம் பிறை தரிசனத்துலேயும் நீங்கள் இந்த மூன்றாம் பிறை தரிசனம் விளையாட்டு சேமித்து வைங்க, அந்த பணம் நல்லா சேரும் அப்படின்ட்டு. வராகி அன்னை வழிபாடு செய்பவர்கள் கட்டாயமாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு மெத்தடும் இருக்குது, விளக்கு வைத்தும் நம்ம வழிபாடு செய்யலாம். விளக்கு நீங்கள் அகல் விளக்கோ அல்லது காமாட்சி அம்மன் விளக்கோ எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பார்த்தீங்க விளக்கேற்றி வைத்துட்டு சந்திர பகவானுக்கு ஆரத்தி காமிச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம். விளக்கும் இல்லாமலும் நீங்கள் வழிபாடு செய்யலாங்க. பச்சரிசியை வைத்து வழிபாடு செய்யும்போது நமக்கு தானியங்கள் பெருகும். நம்ம வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா அரிசி ட்ரம்மில் அந்த பச்சரிசியை போட்டு வச்சுருங்க. 1 ரூபா நாணயத்தை நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா பர்ஸ்லேயே அல்லது கேஷ் பாக்ஸில் வச்சுருங்க. அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தங்கம் வைத்து கூட வழிபாடு செய்யலாம். தங்கம் பெருகணும் அப்படின்னா நாளைக்கு அட்சய திருத்தி வர, அதனால் சொன்னிக்கு வைத்து வழிபாடு செய்வது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். மூன்றாம் பிறை தரிசன நேரம் வந்து மாலை 6:30 to 7 PM தரிசனம் பண்ணுறதுக்கு உகந்த நேரம். இந்த நேரத்தில் வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். மாதம் மாதம் வரக்கூடிய மூன்றாம் பிறை தரிசனம் காணுவது ரொம்ப நல்லது. நம்மளுடைய பாவங்கள்லாம் போக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்க வளமான வாழ்க்கை வாழ்வதற்காக இந்த மூன்றாம் பிறை தரிசனம் பயன்படுத்தி கொள்ளலாம். தவறாமல் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வராகன் பற்றிய தகவலும் ஆன்மீகத்தில் தெரிந்துக்கலாம் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.